உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சந்தியா திவாரி பட்டதாரியான இவர் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது லட்சியம். இதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் பைசாபாத் நகரில் போலீஸ் உடையில் ஸ்கூட்டியில் செல்லும் போது சிக்னலை தாண்டி சென்றார். இதனை பார்த்த டிராபிக் போலீஸ் ஒருவர் விரட்டி சென்று மடக்கி பிடித்தார். அவரிடம் கேட்டபோது தான் ஒரு போலீஸ் அதிகாரி, என்னையே மடக்கி பிரிக்கிறாயா என மிரட்டினார். இதனால் சந்தேகமடைந்த அந்த கான்ஸ்டேபிள் அடையாள அட்டை காட்டுமாறு கேட்டார். ஆனால் அவர் காட்ட மறுத்துவிட்டார். இதனால் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது இந்த பெண் போலீஸ் அதிகாரி என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் லக்னோவில் போலீஸ் வேலை கிடைத்ததாக கூறி வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரி போர்வையில் வழிப்பறிகளிடம் பணம் வசூல் செய்து வந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.